விஜய் ஒரு மாநாடை நடத்தி காட்டுவாரா அப்படின்ற விமர்சனமாகட்டும், அது எல்லாத்தையும் முடிவு கட்டிட்டாரா? இப்பையும் அவர் வந்து தான் அரசியல் எதிரி யார் அப்படின்னா திராவிட பாயாசம், அது பாசிசம்ன்ட்டு ஒருபடி மேலே திராவிட மாடலை தான் விமர்சிக்கிறார். அவருக்கு எதிரி திமுக தான். ஆனால் அதே விஜய் சொல்கிறாரு, என்ன பெரும்பான்மை சிறுபான்மை இந்த பூச்சாண்டி காமிக்கிறீங்க, அவங்க பாசிசம்னா நீங்கள் பாயாசங்கிறாரு. இது என்ன வார்த்தை? இல்லை, ஏதோ ஒரு தருணம் இருக்கும்ல, நம்ம வந்து அந்த தருணத்தை தான் கேட்குறேன். புரிஞ்சுக்க கூடாது. 2019 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சாரா? அந்த நீட்டை கொண்டு வந்த பாஜகவை எதிர்க்கிறோம்னு அந்த தருணத்தில் வரும்போது அவருக்கு ஓட்டு போடுற வயசு வரலையா? அப்போ 44-45 வயசு தானே இருக்கும். ஆனால் நீட்டை வந்து ஒரு கையெழுத்தில் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன திமுக நோக்கி விஜய் கேள்வி கேட்க தானே செய்கிறாரு. இன்னும் ஏன் உதயநிதி நீட்டை ஒழிக்காமல் இருக்கார்? நீட்டை ஒழிக்கிறது எப்படிங்க அவர் ஒழிக்க முடியும்? தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தது தானே. தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்கன்னா இதை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. இதுல என்ன பெரிய இருக்கு? தமிழ்நாடு ரொம்ப அசால்ட்டா ஒரு 60-70 வருஷமா பார்த்த ஒரு விஷயத்தை ஒரு புது இவருக்கு இப்பதாங்க பெரியார் புதுசு, அம்பேத்கர் புதுசு. திருப்பி திருப்பி மதத்தை அரசியல தேவையில்லாம கொண்டு வராதீங்க பாஸ். ராமர் கோயிலா இருந்தாலும் முருகர் கோயிலா இருந்தாலும் மதச்சார்பற்றப்ப எதுக்கு குரானு பைபிள் மகத்கீதையெல்லாம் எல்லாம் பாஸ்? இதெல்லாம் கிரிஞ்சு பாஸ். திமுகவை தான் அவர் காலி பண்ண வர்றாரு. அவருடைய இதே வந்து திமுக தான். திமுகவை அழிக்கணும். அவர் பாஜக விமர்சிச்ச எந்த டோன் இல்ல, பாஜக சாயத்தை மேல பூசாதீங்க, இந்த பெயிண்ட காட்டாதீங்க, இல்லனா அரசியலுக்கு வராதீங்க. அம்பேத்கருக்கு ஒரு சாயம் இருக்கு, நீங்க சங்கவியோட டான்ஸ் ஆடுனீங்க, யாராவது விமர்சனம் வந்துச்சா? இப்ப திரிஷாவோட டான்ஸ் ஆடுறீங்க, யாராவது விமர்சனம் வந்துச்சா? விசில் அடிச்சோ கைத்தட்டணும். ஆமா, அப்படி நீங்க இருந்தீங்கன்னா இப்ப சமீபமா ஒரு பிரச்சனை அதிகமா பேசப்படுறது அப்படின்றது கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசியல் அப்படின்றது. அது நாங்கள் தருவோம் அப்படின்றத சொல்கிறப்ப 2026 அவர் கூட்டணிக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அவர் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம்னு பார்க்குறேன். குறிப்பாக அவர் அம்பேத்கர் படம், பெரியார் படம்லாம் வச்சிருக்கிறதே திருமாவளவனுக்கு இண்டிகேஷன் சொல்கிறார். இப்போ விஜய் இந்த 1 மணி நேரம் பேச்சு அப்படின்றது திமுகவை இது பதற்றப்படுத்துமா இல்லை திமுக பலவீனப்படுத்தும்? திமுகவெல்லாம் பதற்றப்படுத்தாது, யாரையுமே பதற்றப்படுத்தாது. அவருக்கு அவர் பேசின பெரியார் அம்பேத்கர் கொள்கைகள் அவர் ரசிகர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவரே இப்போதான் கொஞ்சம் தொத்தராயிருப்பார். பெரியார் அம்பேத்கரை பற்றி இப்போதான் அவர் தெரிஞ்சிருப்பார். அவர் புரியுதுங்களா? காரல் மார்க்ஸை யாரோ சொல்லித்தர விட்டுட்டாங்க. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் ஜீவா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் ஒரு மாநாடை நடத்தி காட்டுவாரா அப்படின்ற விமர்சனமாகட்டும், அவருக்கு அரசியலில் வந்து கற்றுக்குட்டி, அவரால் வந்து ஒரு போல்டாக அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அவரால் பேச முடியுமா அப்படின்னு தொடர்ந்து நிறைய கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. அது எல்லாத்தையும் முடிவு கட்டிட்டாரா? எல்லாத்துக்கும் முடிவு கட்டிட்டா அவர் பணம் இருக்கிற யார் வேணாலும் மாநாடு போடலாம். அவருக்கு முன்னாடி கூட்டம் இருக்குது, ரசிகர்கள் இருக்கிறார். அதனால் மாநாடு போடுவது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் கொள்கைகள்னு அவர் பேசியிருக்கிறாரு. பேசுனது எல்லாமே திராவிட இயக்க கொள்கைகள், பெரியாருடைய கொள்கைகள், இதை தான் அவர் பேசியிருக்காரு. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுப்போம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இது வந்து 1925 முத்தையா முதலியார் கொண்டு வந்த பத்திரப்பதிவு சட்டத்தில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்படுது. விகிதாச்சார பிரதிநிதித்துவம், சாதி அடிப்படையில் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வேணும். பார்ப்பனர், பார்ப்பனர் அல்லாதோர், பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் ஆதி திராவிடர், தாழ்த்தப்பட்டவர், இந்த அடிப்படையில் சிறுபான்மையினர், ஆங்கிலோ இந்தியன், இப்படி தான் வகைப்படுத்தப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் இந்த வகுப்புவாரி உரிமை பறிக்கப்பட்டது. விஜய் இந்த வரலாறுலாம் தெரிஞ்சு பேசினாரான்னு தெரியல. வகுப்புவாரி உரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறாரு. தெரியாமையா பேசியிருப்பாரு. முத்தையா முதலியார் தெரியுமா? நீதி கட்சி, நீதி கட்சி தானேங்க. பெரியார், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திமுக, அதிமுக, இதுதானே இது. அந்த கொள்கையை தானே அவர் இப்போ நீங்கள் பேசியிருக்காரு. அவர் இதெல்லாம் பேசணும்ல. முத்தையா முதலியார் தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லணும்ல. அவர் அந்த இடத்துல அம்பேத்கர் வகுப்புவாரி உரிமை என்று யார் ஸ்கிரிப்ட்னு தெரியல. அம்பேத்கர் சாதி ஒழிப்பு, பெரியார் சாதி ஒழிப்பு, ரெண்டும் ஒரே கொள்கை தான். இருந்தாலும் வகுப்புவாரி உரிமைன்னு வரப்ப நீங்க நீதி கட்சியும் முத்தையா முதலியாரையும் சொல்லாம சொல்ல முடியாது. அதாவது அவருக்கு ஒரு மாதிரி கலவையா ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சாதி ஒழிப்புங்கணும், பெரியாரை திட்டக்கூடாது, அம்பேத்கரை ஏத்துக்கோங்க. இன்னைக்கு உருவாயிருக்கக்கூடிய அரசியல் இந்த முற்போக்கு விழுமியங்கள், பழமைவாதங்களுக்கு எதிராக ஒரு சிந்தனை உருவாயிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. பெரியார் விஜய் புரிஞ்சுக்கிட்டு பேசினாருன்னு தானே பார்க்கணும். ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஆமா, கண்டிப்பா. இது இதெல்லாம் இருந்தா அவர் ஒன்றும் ஆன்டி பெரியார், ஆன்டி அம்பேத்கர் கிடையாது. விஜய்க்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த அரசியலும் கிடையாது. அவர் அம்பேத்கருக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக நான் பேச மாட்டேன், அகண்ட பாரதம் அமைக்கணும்லாம் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் அதே சமயம் அந்த அகண்ட பாரத சிந்தனைக்கோ, இந்துத்துவ சிந்தனைக்கோ அவர் பெருசாக எதிர் அரசியல் ஆற்றுகிற அளவுக்கு அவருக்கு அரசியல் உணர்வும் கிடையாது. அதைத்தான் நான் தெளிவாக சொல்ல வரேன். இப்பையும் அவர் வந்து தான் அரசியல் எதிரி யார் அப்படின்னா திராவிட பாயாசம், அது பாசிசம்ன்ட்டு ஒருபடி மேலே திராவிட மாடலை தான் விமர்சிக்கிறார். அவருக்கு எதிரி திமுக தான். அவர் தெளிவா சொல்றார், திமுகவை அலற விட தான் நான் வரேங்கிறார். இல்ல பாஜகவும் எல்லா உயிருக்கும் அப்படின்றத அழுத்தி அழுத்தி சொல்றாரு. எல்லாரும் இப்படிதாங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரஜினிகாந்த் மட்டும் என்ன சொல்ல போறாரு, ரஜினிகாந்த் என்ன சொல்ல போறாரு, கமலஹாசன் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளை எழுத்து கொடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவா சமத்துவம் சகோதரத்துவம் இந்த இஸ்லாமியர் பக்கத்துல இதே கணி எம்ஜிஆர் மாதிரி பக்கத்துல ஒரு முஸ்லீம் வச்சுக்கிறது ஒரு கிறிஸ்டினை வச்சுக்கிறது இது இல்லைங்க. தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பாணின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை அவர் அழகா செய்யறாரு. ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும். ஆனா அதே விஜய் சொல்றாரு, என்ன பெரும்பான்மை சிறுபான்மை இந்த பூச்சாண்டி காமிக்கிறீங்க, அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசங்கிறாரு. இது என்ன வார்த்தை, ஆன்டி பிஜேபி பேசாதீங்கிறாரு அவரு. அதாவது பொத்தாம் பொதுவா எதையும் பேசாதீங்க, பொத்தாம் பொதுவா சகோதரத்துவம் சமத்துவம் ஆண் பெண் சமத்துவம் வீதாச்சார இடஒதுக்கீடு அம்பேத்கர் கடவுள் பெரியார் கடவுளே இல்லைனாலும் அவரும் கடவுள், இந்த மாதிரி ஒரு பொதுவா நான் யாருக்கும் பாதிக்க மாட்டேன் அப்படின்னு. இப்ப வரைய அவர் யாருக்கும் பாதிக்க மாட்டேங்கிற அரசியல தான் சத்தமா ஆவேசமா பதட்டத்தோட சொல்லியிருக்காரு. அதே அவர் சொல்றாரு, கடைசி வரையும் பதறிட்டு தான் சொல்றாரு. அவர்கிட்ட ஒரு இயல்பான பேச்சு இல்ல, பாருங்க கடைசி வரையும் என்னடா எதிரிகளையே சொல்லல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிய சொல்வார்னா எதிரிய சொல்லல. திமுகவை காலி செய்யணுங்க. இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு வலுவான எதிர்சக்தி கிடையாது. அதிமுக எடப்பாடி ஒரு பழைய ஜெயலலிதா அதிமுக மாதிரி இல்லை, கட்சி சதறி இருக்கு. அப்ப அந்த இடத்த நிரப்புவோம், பிஜேபியும் திட்டணும் திமுக ஓட்டையும் பிரிக்கணுங்கிற அந்த கான்செப்ட்ல தான் அவர் இறக்கிடப்பட்டிருக்காரு. அப்படிதான் நான் பாக்குறேன். அவர்கிட்ட ஒன்றும் பெரிய இது கிடையாது. நீட் அனிதா மேட்டர்ல முடிவு பண்ண நண்பா, அது வரையும் நம்ம சம்பாதிச்சுட்டு ஜாலியா இருப்போம் நினைச்சேன் நண்பா, அதுக்கப்புறம் நினைச்சேன் நண்பாங்கிறார். இந்த பேச்சே ஒரு அரசியல்வாதிக்கான பிரச்சனை. ஏதோ ஒரு தருணம் இருக்கும்ல, நம்ம அந்த தருணத்தை புரிஞ்சுக்க கூடாதா? அது அழகா அவர் புரிஞ்சுக்கிறதுல ஓகே. நீட் அனிதாக்கு அப்புறம் அவரு தங்கச்சி செத்து போச்சுன்னு அழுதுங்கிறாருல, அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். அந்த நீட் அனிதாவுக்கு பிறகு எத்தனை தேர்தல் இங்க வந்துருச்சு, 2017 2018 நினைக்கிறேன் அவங்க இறந்து, 2017 2018 நீட்ல முதல் 2019 மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சாரா, அந்த நீட்டை கொண்டு வந்த பாஜகவை எதிர்க்கிறோம்னு. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக பாஜக ஏடிஎம்கே பாமக இருந்துச்சு, அப்ப அதுக்கு அகைன்ஸ்டா இருந்தாரா. 2024 மதவாத சக்தியை எதிர்ப்போன்னு சொன்னாரா. அந்த தருணத்துல வரும்போது அவருக்கு ஓட்டு போடுற வயசு வரலையா? அப்ப 44-45 வயசு தானே இருக்கும். ஏன் அந்த ஓட்டு போடுற வயசு வரலையா? அதான் கேள்வி. நீங்க கேட்கக்கூடிய இந்த ஒரு பார்வை முன்வைக்கிறதுன்றது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா நீட்டை ஒரு கையெழுத்துல ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன திமுக நோக்கி விஜய் கேள்வி கேட்க தானே செய்யறாரு. நீட்டை கொண்டு வந்தது யாருங்கிற விஷயம் தானே. அதாவது திருப்பி திருப்பி பாதிக்கப்பட்ட இந்த நாட்டில் திமுக உட்பட நீட்டால் பாதிக்கப்பட்டது, ஒவ்வொரு தமிழனும் நீட்டால் பாதிக்கப்பட்ட, நம்ம பாதிக்கப்பட்டவங்கிற தரப்புல இருந்து நீங்க பேசணும். பாதிக்கப்பட்டவன் தரப்புல இருந்து பேசாம திருப்பி திருப்பி போலீஸ்காரன் கேட்பான், நகையை இழந்துட்டா போலீஸ்காரன் கேட்பாங்க, நீ ஏன் இழந்த, நீ கவனக்குறைவா இருப்பா, நாங்க உனக்கு கிளிக்கணுமா அப்படின்னு கேட்குறோம். அப்படி கேட்கக்கூடாது. போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்று அந்த உடனே அந்த திருடனை பிடிச்சு அடிச்சுட்டு இனிமையாவது போலாரா இருந்துக்கோங்க, இப்படி லூஸ்தரமா அப்படி விடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணலாம். ஆனா பெரும்பாலான போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா, இழந்துட்டியா, 50,000 ரூபாய் ஒரு அளவுக்கு நீ என்னடா பண்ண, செல்போனை விட்டுட்டியா, அப்புறம் கவனக்குறைவா இருந்தேன்னா அப்படி விட தானே செய்யும், அது திருட தான் செய்வான், இப்படி பேசுவாங்க தெரியுமா. இப்ப இந்த பேச்செல்லாம் அந்த மாதிரியான பேச்சு தான். நீ ஏன் நீட்டை கொடுத்த அப்படின்னா, அப்ப தப்பு செய்யறவன் நம்ம உரிமைகளை பறிச்சுக்கிட்டு இருக்கவனை பார்த்து கேட்க வக்கு இல்லாம, பறி கொடுத்தவனை பார்த்து வாய்ப்பிழந்தவனை பார்த்து உரிமைக்காக குரல் கொடுக்கறவனை பார்த்து நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண. அந்த சில பேர் கேட்பாங்க, நீட்ட காங்கிரஸ் தானே ஆதரிச்சுன்னு. இன்னைக்கு காங்கிரஸ் என்னவா இருக்கு? இன்னைக்கு ராகுல் காந்தி யாரா இருக்கிறாரு? இந்தியை திணித்த காங்கிரஸா ராகுல் காந்தியா இப்ப இருக்காரு? பார்ப்பனர்களுக்கான கட்சியா இருந்த காங்கிரஸா இன்னைக்கு இருக்கு? அந்த நிலை கொஞ்சம் மாறி இருக்குல்ல. பெரியார் எந்த காங்கிரஸை பார்த்து வெளியே போன்னு சொன்னாரு, காங்கிரஸ் அழியணும் காந்தி ஒழியணும்னு சொன்ன அதே பெரியார் இன்னைக்கு அந்த பெரியார் தான் என் தலைவர் ராகுல் காந்தி சொல்றாருங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர். அப்ப இன்னைக்கு நீட்டை கொண்டு வந்தப்ப காங்கிரஸ் தானே இருந்தது, ஜிஎஸ்டியை காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு. இப்படி பேசுவது என்பது இன்னைக்கு உங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற பண்ணையாரையும் எஜமானையும் ஆதிக்க சக்தியும் பார்த்து கேட்க வக்கு இல்லாம காங்கிரஸை பார்த்து திட்டுறது. இன்னும் ஏன் உதயநிதி நீட்டை ஒழிக்காம இருக்கார்? நீட்டை ஒழிக்கிறது எப்படிங்க அவர் ஒழிக்க முடியும்? தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தது தானே. தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்கன்னா இதை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அதாவது நீட்டை எதிர்க்கணும் தான் அவங்களால பண்ண முடியும். மாநில அரசு நம்மளால் கச்சத்தீவை மீட்க போராடதான் நம்மளால முடியும். ஈழத்தமிழர்கள் உணர்வுகளுக்காக நம்ம குரல் கொடுக்க முடியும். ஈழத்தமிழர்களுக்காக நம்ம பேசுற அளவுக்கு நம்ம தனி ராணுவம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா இப்போ திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து அவங்க வைக்கக்கூடியது பாஜக உள்ள வந்துடும், பாசிசம் இங்கே தமிழ்நாட்டுக்கான ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்களே. இப்போ விஜய் பாசிசம் பாஜகவையும் திராவிட பாடல் திமுக அப்படின்ற ரெண்டையும் ஒரே தட்டில் வச்சு விமர்சிக்கிறதுனால தான் சொல்றேன். அவருக்கு எந்த அரசியல் பார்வையும் இல்லை, தனக்குன்னு ஒரு கொள்கை இல்லைங்க அவருக்கு. இன்னொன்னுங்க, இந்த நாட்டில் கொள்கை இல்லை அப்படின்னு எந்த அடிப்படையில் விமர்சனத்தை முன்வைக்க, என்ன கொள்கை அவர் சொல்லியிருக்காரு? ஏன் தமிழ்நாட்டுல அதாங்க அததான் பேச திமுக இருக்கு, மதிமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாமக இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்குல்ல. இவர் என்ன பூசா கொண்டு வர போறாரு? உங்களுக்குலாம் ஃபேஸ் வேல்யூ இல்லடா, எனக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குடா, நான் கொண்டு வர போறேன்னு சொல்றாரா? என்ன கொண்டு வர போறாரு? ஒரு வார்த்தை ஆபத்தான வார்த்தை சொல்லியிருக்காரு, அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. சிறுபான்மை பெரும்பான்மை, சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பேசாதீங்கிறது யாருடைய குரலுங்க? யாருடைய குரல்? சிறுபான்மை பெரும்பான்மை மக்களை பிரிக்காதீங்கிறது யாருடைய குரல்? பாஜக பயன்படுத்துகிற குரல். சாதி ஒழிப்புக்காக இடஒதுக்கீடு கேட்டா இடஒதுக்கீடு மூலமா சாதியை வளர்க்குறீங்களேங்கிறது யாருடைய குரல்? பாசிசத்தின் குரல். சிறுபான்மை பெரும்பான்மை இங்க பேசுறது முஸ்லிம்களை ஒதுக்க இல்ல, மைனாரிட்டின்னு அவனுக்கு உரிமைக்காக குரல் கொடுக்க. பாஜக அரசியல் பண்றீங்கன்னு கேக்குறாரு. பாஜக உள்ள வந்துரும், உள்ள வந்துரும், நீ அரசியல் பண்ணணும். யார் அரசியல் பண்றாங்க? இங்க திமுக அரசியல் பண்றாங்கன்னா அவர் நேரடியா விமர்சிக்கிறாரு. இவர் என்ன அரசியல் பண்றாரு அதை சொல்ல சொல்லுங்க. அவர் ஓப்பனா பாஜக வாய்ஸாலங்க பேசியிருக்காரு. எங்க இன்னைக்கு டெல்லி ஆதிக்கம் தாங்க அரசியல். எந்த கட்சியா இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு வந்து நீட்டை எதிர்க்கணும், ஆளுநர் அதிகாரத்தை இது பண்ணணும், இது மக்கள் பிரச்சனை, ஜிஎஸ்டி, நமக்கான நிவாரண நிதி, இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல இருந்து ரொம்ப வெளிப்படையாக ஒரு அகண்ட பாரதம் இந்துத்துவங்கிற கான்செப்ட்ல அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும்தான் சமூக நீதி, சாதி ஒழிப்பு, இடஒதுக்கீடு, பெண்கள் கல்வின்னு போய்கிட்டு இருக்கு. இவர் இதுல என்ன பெரிய புரட்சி அதில் பண்ண போறாரு? பெண்களுக்கான திட்டங்கள் இங்க தமிழ்நாட்டில் எத்தனை வருஷமா இருக்கு. கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் மாறி மாறி இங்கே செஞ்சுட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் எல்லாருமே இடஒதுக்கீடு 60 30 58 ஆக்கி, 68 ஆக்கி, 68 69 ஆக்கி அதை பாதுகாத்து வச்சுட்டாங்க. என்ன செய்ய போறாரு? இனி உங்களுக்கு இடஒதுக்கீடுல எல்லாவற்றிலும் இருக்கிற ஒரு மாநிலம். முஸ்லீம்களுக்கு இங்க என்ன குறை இருக்கு? தலித்துகளுக்கு என்ன குறை இருக்கு? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன குறை இருக்கு? நீங்க என்ன இதுல இருந்து பெரிய இது பண்ண வைக்க போறீங்க? இதெல்லாம் உத்தரப்பிரதேசமா, பீகாரா? இங்க என்ன இது? ஆந்திரா, நம்ம பக்கத்து மாநிலம், தென்னிந்தியான்னு பெருமையா நினைச்சோம். அங்க கூட பவன் கல்யாண் மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்க. பவன் கல்யாணம் கூட நான் ஒரு சரி ஒரு இளைஞர், ஒரு முற்போக்கா இருப்பாருன்னு பார்த்தா அவர் மிகப்பெரிய சங்கபரிவாரம். நம்ம வந்து தொடர்ந்து பேசுறப்பாகட்டும், இல்லை நீங்கள் ஜீவா டுடேல தொடர்ந்து பேசுகிற வீடியோஸ் ஆகட்டும், மதவாதம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானது, ஜாதி அப்படின்றது மக்களை எந்த எப்படியெல்லாம் பிளவுபடுத்தும் அப்படின்றத தொடர்ந்து அழுத்தமாக ரொம்ப காட்டமாக நம்ம முன்வைக்கிறீங்க. ஆனால் சேம் டைம் ஊழல் அப்படின்னு வரப்போ மட்டும் நம்ம அந்த பார்வையை மாத்திரமா? ஏன்னா விஜய் அவர்கள் ஊழல், மதம் எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அதே விட ஊழலும் இருக்கு. ஊழல் வந்து பயங்கரமா ஊழல் பண்றாங்க. எப்படி ஒழிக்க போறாங்க அவங்க? ஊழல்ங்கிறதே மதம் தாங்க, மதமும் சாதியுங்கிற அமைப்பு தாங்க. மாநிலங்களை கொள்ளையடிப்பது பேர் தாங்க ஊழல். இந்த அரசியல் பார்வை விஜய்க்கு இருக்கா? இந்தியாங்கிற கட்டமைப்புல எல்லா மாநிலங்களும் சமமா இருக்கா? ஜிஎஸ்டிங்கிற பேர்ல நீங்க அடிக்கிறது ஊழல் இல்லையா? ஏங்க எங்க ரத்தம், எங்க திருவாரூர்காரனும், புதுக்கோட்டைக்காரனும், தஞ்சாவூர்காரனும், மதுரைக்காரனும் அவன் மூட்டை தூக்கி சமைக்கிற பணத்தை எல்லாம் வரி பணங்கிற பேர்ல நீங்க டெல்லிக்கு கொண்டு போறீங்க. இதைத்தானுங்க பெரியாரும் அண்ணாவும் அன்னைக்கே சொன்னாங்க, வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது. இன்னைக்கு என்னங்க நடக்குது? நிர்மலா சீதாராமன் உங்க அப்பை விட்டு பணமா நான் கொடுக்குறதுக்குன்னு கேட்கறாங்களா இல்லையா? ஒரு தமிழனா விஜய்க்கு கோவம் வந்திருக்கணுமா இல்லையா? இந்த கோவம் வந்தனாலதான் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல என்ன கொள்கைகள்லாம் வலுவா பேசப்பட்டுச்சோ அந்த கொள்கையை சொல்றாரு. மாநிலத்துல மாநில சுயாட்சி, கல்வியை வந்து மாநில பட்டியல கொண்டு வரணும். நீங்க வந்து அப்படி என்ன மாநில கொள்கையை அதிகப்படுத்த போறீங்க? இன்னைக்கு திமுக மாநில சுயாட்சி பேசுது, அதிமுக பேசுது, மதிமுக பேசுது, பாமக பேசுது, விடுதலை சிறுத்தைகள் பேசுது, காங்கிரஸ் கூட இன்னைக்கு பேசுது. நீங்க இவங்களை எல்லாம் விட என்ன பெஸ்டா நீங்க கொண்டு வர போறீங்க? நீங்க வந்திருப்பது இந்த சமூக நீதி பேசுற கொள்கையை பேரு கட்சியில சீண்டுவதற்கும் பிராண்டுவதற்கும். ஏனென்றால் பாஜகவை நீங்க மக்கள் வந்து ஒரு எதிர்நிலையில வச்சு பாக்குறான். தமிழ்நாட்டுல பாஜகனாலே மதவாதி, சாதியவாதி, பிராமணிக்கல் பார்ட்டின்னு பாக்குறான். விஜய்க்கு அந்த முகம் கிடையாது. கருப்பா இருக்கிறாரு, ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர், அவரு ஒரு நான் பிராமின்னு பெரியார தலைவராக ஏத்துக்கிறாரு, அம்பேத்கர தலைவராக ஏத்துக்கிறாருங்கிறப்ப அவரை வந்து அப்படி பார்க்க மாட்டான். பிஜேபியை வெறுக்கிற ஒருத்தன் விஜய நம்மாலுன்னு பார்ப்பான். நம்ம கலர்ல ஒருத்தர் வராரு, அதான் அப்படிதான் பாக்குறான். அதுதான் ஒரு வரவேற்பு இருக்குதான். என்ன வரவேற்பு? நீங்க என்னங்க செஞ்சிட முடியும்? பெரியார்னு சொல்லும் போதே பெரியாருடைய கடவுள் மறுப்புல எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். என்ன இதுன்னு பெரிய புதுசு? பெரியாரை ஏத்துக்கிட்டவன் எவனும் பெரியாரை பார்த்து இப்படி கதர்னது இல்ல, பதர்னது இல்ல. எல்லா கடல் நம்பிக்கைகளும் யதார்த்தமா பெரியாரை ஏத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். கடல் நம்பிக்கை இல்லாதவனு ஏத்திட்டு அண்ணாக்கு கடல் நம்பிக்கையே இல்ல. இருந்தாலும் என்ன சொன்னாரு? ஒன்றை குலம் ஒருவரே தேவனாரு. இதைத்தான் இவரும் சொல்றாரு. என்ன பெரியது? கொள்கைகள் எவ்வளவோ கொள்கைகள் இருக்கு. அதுல ஒரு சில கொள்கைகள் அவர் உடன்படல. அதனால வந்து எனக்கு வந்து அந்த கடவுள் மறுப்பு இதெல்லாம் கொள்கையாங்கிறேன். இதுல என்ன பெரிய இருக்கு? தமிழ்நாடு ரொம்ப அசால்ட்டா ஒரு 60-70 வருஷமா பார்த்த ஒரு விஷயத்தை ஒரு புது இவருக்கு இப்பதாங்க பெரியார் புதுசு, அம்பேத்கர் புதுசு, கான்ஸ்டியூஷன் புதுசு. கான்ஸ்டியூஷனை வழங்குவாராம் ஒருத்தர், பகவத்கீதையை வழங்குறாராம் ஒருத்தர், குரான். கான்ஸ்டியூஷனை வழங்கினதுக்கு அப்புறம் எதுக்கு 3 மத புத்தகம்? திருப்பி மதத்தை அரசியல தேவையில்லாம கொண்டு வராதீங்க பாஸ். ராமர் கோயிலா இருந்தாலும் முருகர் கோயிலா இருந்தாலும் மதச்சார்பற்ற எதுக்கு குரானு, பைபிள், பகவத்கீதை எல்லாம் பாஸ்? இதெல்லாம் கிரிஞ்சு பாஸ், சரியான கிரிஞ்சு காமெடி. நான் முஸ்லீம் ஏத்துக்கிறேன், நான் கிறிஸ்டியனை, நீங்க எல்லாம் ஒண்ணுமே செய்ய வேணாம். நீங்க இந்த மதவாதத்தை எடுத்து நில்லுங்க. ஒரு வார்த்தையை அவர் வாய் தவறி விட்டார் பாருங்க. பெரும்பான்மை சிறுபான்மைங்கிற வாதம் எல்லாம் வேணாம் நண்பா அப்படின்னு. வாதம் வேணான்னா இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறதுனால அந்த வாதம் வருது. தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு, தலித்துகளுக்கு சாதி சொல்லி பள்ளிக்கூடத்துல வெறியேத்தாதீங்கன்னா என்ன அர்த்தம்? இடஒதுக்கீடு கொடுக்காதுன்னு சொல்றான்னு அர்த்தம். இதுதான் ஜென்டில்மேன்ல சொன்னாங்க. அந்த இடத்துல லைட்டா அந்த கமலஹாசன் சங்கர்த்தனம் வெளிப்படுது. சங்கர்த்தனம் கமலஹாசனுங்கிறது திட்டமிட்ட ஒரு பிராமணிக்கல் கல்ச்சருங்க. அதை வந்து கமலஹாசனும் சங்கரும் பேசும்போது அவங்க சாதியான ஒரு வலதுசாரி அரசியல்ன்றதை அவங்க படத்திலையும் அப்படி தமிழ்நாட்டில யாரும் பேச முடியாதுங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி அரசியல் பேச முடியலங்க. எல்முருகனோ அண்ணாமலையோ பெரியார திட்ட மாட்டாங்க. தமிழிசையோ வானதி சீனிவாசனோ பெரியார ஈவேரான்னு சொல்ல மாட்டாங்க. ஹெச் ராஜாக்களும் எல் கணேசன் மட்டும்தான் இங்க வந்து பெரியார ஈவேரான்னு சொல்லுவாங்க. பாஜகவே தமிழ்நாட்டுல பெரியார எதிர்க்க மாட்டாங்க. யாரு பெரியார திட்டிருக்கா சொல்லுங்க? அண்ணாமலை என்னைக்காவது பெரியார திட்டிருக்காரா? எல்முருகன் திட்டிருக்காரா? தமிழிசை சவுந்தரராஜன் திட்டிருக்காரா? வானதி சீனிவாசன் திட்ட மாட்டாங்க. ஏன் பொன் ராதாகிருஷ்ணன் கூட எனக்கு தெரிஞ்சு பெரியார விமர்சிக்க மாட்டாரு. அதுக்காக பெரியார பாராட்டுவாங்களான்னு கேட்காதீங்க. அவங்க கொள்கையே பெரியார் எதிர்ப்பு தான். ஆனா இருந்தாலும் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுக்கு, வானதி சீனிவாசன் போன்றவர்களுக்கு பெரியார் எதிரியாக படமாட்டாங்க. அப்படி கட்சி எதிர்த்தாலும் அப்படி லைட்டா அப்படி இது பண்ணிட்டு போவாங்க. ஆனா நிர்மலா சீதாராமனுக்கு பெரியார்னா எரியும். ஹெச் ராஜா போன்றவர்களுக்கு எரிச்சல் வரும் பெரியார் பேரை கேட்டாலே. ஈவேரா அப்ப விஜயோட அரசியலும் அவங்கள பாஜகவை பதற்றப்படுத்துமா? பாஜகவை பதட்டப்படுத்தாது, பாஜகவை பரவசப்படுத்தும். ஜாலியா இருக்கும். விஜய் மாதிரி ஆட்கள் வர்றது ஜாலியா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் இனி மோடி மஸ்தான் வேலையெல்லாம் காட்டாதீங்கன்ற வார்த்தை எப்படி பாஜகவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? கண்டிப்பா சந்தோஷத்தை கொடுக்கும். ஏங்க அவங்களுக்கு இங்க திட்டினாதாங்க ஓட்டு விழும். பாஜகவுக்கு இருந்து இங்க ஓட்டு விழும்னா அதுதாங்க அவங்களுக்கு. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையும் அவர்களுக்கு இங்க அவங்களுக்கு நேர்மறை ஓட்டுங்கிறதே கிடையாது. அப்போ அவங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க? முஸ்லிம்ஸ் ஓட்டு போட மாட்டான். அப்போ முஸ்லிம்ஸ் யார் இன்னைக்கு ஓட்டு போடுறான்? ஆன்டி பிஜேபி பேசுற திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறான். திமுக ஓட்டை பிரிக்கணும்னா விஜய்னு வந்தா மக்கள் ஓட்டு போட்டுருவான்ல. கமலஹாசனுக்கே அந்த இஷ்யூ இருந்தது. இப்போ விஜய் வந்து வரணும் இல்லை. விஜய் வந்து கமலஹாசன் மாதிரி தான் தான் கொள்கையில சொல்றாரு. கமலஹாசனும் இப்படிதான் கொள்கையில சொன்னார். கடைசிவரையும் பதிலே சொல்ல மாட்டார். கடைசிவரையும் எதையும் நேரடியாக பேச மாட்டார். அதனால இப்பயும் சொல்றேன், அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டு பிரச்சனையை பத்தி பேசல. இன்னைக்கு இது ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசுறான், மறுசீரமைப்பு பேசிக்கிட்டு இருக்கான், ஒட்டுமொத்தமா தமிழனுக்கு ஆப்பு வைக்கக்கூடியது. ஆனா அவருக்கு வந்து நீங்க திமுக பாயாசம், திராவிடம் பாயாசம் இருக்காரு. யோ, தமிழ்நாட்டினுடைய தொகுதியவே குறைக்கிறாயா? தமிழெல்லாம் பிள்ளை பெற்றுக்க முடியாம வக்கு இல்லாம இருக்கிறான். வேஸ்ட் உத்தரப்பிரதேசக்காரன் 7 பிள்ளையை பெற்றிருக்கிறான். அவனை பாராட்டி தொகுதி மறுவிருப்பு கொடுத்து வட இந்தியா வாழ வைக்க போறான், தமிழ்நாட்டை அழிக்க போறான், ஆந்திராவை அழிக்க போறான். மறுசீரமைப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கட்சியை ஆரம்பிக்கின்ற ஒருத்தர் வந்து என்ன செய்யணும்? இப்போ தமிழ்நாட்டில் கட்சியை ஆரம்பிக்க போற ஒருவர், தமிழ்நாடே அழிய போகுது. தமிழ்நாட்டுக்கு பேரிடர் வந்தா பணம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தேவையான உழைப்பை உறிஞ்சிட்டு நிதி தர மாட்டேங்கிறாங்க, ஜிஎஸ்டின்னு. இதெல்லாம் குறித்து பொருளாதார அறிவோ பார்வையோ அரசியல் பார்வையோ சமூக உணர்வோ இருந்தா அதை பத்தி பேசணும். அதை பத்தி எதுவுமே பேசாம நமக்கு எதிரி டெல்லி தானுங்க. தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்தி வாரம் தமிழ் தாய் வாழ்த்தை அவமானப்படுத்துறான். இவ்வளவு டெல்லி நம்மளை அறிவுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் பேசாம சம்மந்தம் இல்லாம திராவிட இது பாசிசமா, இது திராவிட பாயசமா, ரெண்டையும் சமத்துல எப்படி நிப்பாட்டில அவர் ரெண்டுமே அவர் விமர்சிக்கிறாரு. பாஜக விமர்சிக்காம இந்த இந்த ஒரு பேச்சுல ஏங்க அவர் பாஜக எழுதி வச்சுக்கோங்க, திமுகவை தான் அவர் காலி பண்ண வர்றாரு. அவருடைய இதே வந்து திமுக தான், திமுகவை அழிக்கணும். அவர் பாஜக விமர்சிச்ச இந்த டோன் இல்ல. பாஜக சாயத்தை என் மேல பூசாதீங்க, இந்த பெயிண்ட் அரசியலுக்கு வராதிங்க. பெரியாருக்கு கருப்பு சாயம் தான் பூச முடியும், ராமகோபாலன் அவர்களுக்கு காவி சாயம் தான் பூச முடியும், அம்பேத்கருக்கு ஒரு சாயம் இருக்கு. ஆமா, நான் இந்து இல்லைன்னு பெரியார் அம்பேத்கர் சொன்னார். அது ஒரு முத்திரை தான். முத்திரைக்கும் சாயத்துக்கும் விமர்சனத்துக்கும் பயந்தவங்க எதுக்குங்க அரசியலுக்கு வரீங்க? நீங்க சங்கவியோட டான்ஸ் ஆடுனீங்க, யாராவது விமர்சனம் வந்துச்சா? இப்ப திரிஷாவோட டான்ஸ் ஆடுறீங்க, யாராவது விமர்சனம் வந்துச்சா? விசில் அடிச்சோ கைத்தறி? ஆமா, அப்படி அப்படி நீங்க இருந்தீங்கன்னா எந்த முத்திரையும் வராதுப்பா. அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா நீ பெரியாரிஸ்டா, அப்ப பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்கிறியா? பதில் சொல்லணும். நீ ஒரு திராவிடியன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு வைக்கிறாரு. மதச்சார்பற்ற எல்லாமே பேசுவாங்க. அந்த பொழுது இந்த சரவணா ஸ்டோர்ல இந்த ஒன்று போட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை, முயற்சி, முன்னேற்றம், வாழ்வு, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு பிரச்சனை உனக்கு உண்டு. இப்ப பெரியாரை பத்தி எல்லாம் பேசுறாரு. பெரியார் சும்மா கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, ஏதோ பேசிட்டு அது இல்லைங்கிறாரு. பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு பேசினாரு, பேசுவீங்களா? பெரியார் வடவரி எதிர்ப்பு பேசினாரு, பேசுவீங்களா? பெரியார் மார்வாடி எதிர்ப்பு பேசினாரு, பேசுனீங்களா? பெரியார் வந்து ஆண் பெண் சமத்துவம் பேசுவார், பேசுவீங்களா? பண்ணையார் எதிர்ப்பு மாநாடு பேசினாரு, பேசுனீங்களா? டெல்லி எதிர்ப்பு பேசினாரு. ஏன் காங்கிரஸ் அழியணும்னு சொன்னாரு? ஏன் காந்தி அழியணும்னு சொன்னாரு? ஏன் காந்தி நாடுன்னு பேர் வைக்க சொன்னாரு? இந்த கான்செப்ட் தலைவராக ஏற்றுக்கொண்ட திமுக பேசினாங்களா? கண்டிப்பா. ஏங்க திமுகவுக்கு பேசாம அப்படிங்க இருக்கும். திமுக வந்து பெரியார்ட்ட இருந்து வந்த கட்சி. அண்ணாவும் கலைஞரும் நெடுஞ்செழியனும் அன்பழகனும் திமுகல வந்து பெரியாரிடம் இருந்து பெரியார்ட்ட பேசினவங்க, பெரியார்ட்ட இருந்து பிரிஞ்சு இருந்தவங்க, கடைசியில பெரியார்ட்டே வந்து சரணடைஞ்சவங்க, அப்புறம் பெரியாரை வந்து ஆதரிச்சவங்க. பெரியார் கடைசி வரையும் கலைஞரை தான் ஆதரிச்சாரு. அதே கலைஞரை திட்டினாரு 18 வருஷம். கலைஞர்னு சொல்றதை விட அண்ணாவை திட்டினாரு, காமராஜரை பச்சை தமிழன்னாரு. இந்த வரலாறுலாம் அவருக்கு தெரியுமா? என்ன நீங்க பேசுறீங்க? இந்த இதுதாங்க பெரியாரு. சாயம் பூசாதீங்க, முத்திரை பூசாதீங்க, இவங்கெல்லாம் என்ன தெரியுமா, அப்படி பிரச்சனையே இருக்கக்கூடாது. விஷால், விஜய், இந்த நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வராங்களே, பிரச்சனை வந்துடக்கூடாது, விமர்சனம் வந்துடும். ஏன்னா சினிமால நீங்க இதுல எம்ஜிஆரை உள்ளடக்கிக்கிறீங்களா? என்னங்க இதுல எம்ஜிஆரை உள்ளடக்கிக்கிறீங்களா? திமுக காரருங்க, என்னங்க பேசுறீங்க? இல்ல நடிகர்கள், அவர் எப்படி நடிகர் இருந்தாரு? எம்ஜிஆருடைய வரலாறு என்ன? எம்ஜிஆர் 1953 அண்ணாவோட சேர்ந்ததுல இருந்து 1977 மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் முடிச்சுட்டு சிஎமாக அருப்புக்கோட்டை தொகுதியில நிக்கிற வரையும் அவர் அரசியல் இருந்திருக்காரு. அவர் விஜய், எம்ஜிஆர் அரசியல்வாதிங்க. என்ன நீங்க பேசுறீங்க? எம்ஜிஆர் அரசியல்வாதி. நாடோடி மன்னர் படத்துல கட்சி கொடியை காமிச்சவருங்க. சென்சார் போர்டுக்கு பயந்துட்டு அவர் இது பண்ணல. சென்சார் இப்ப வரையும் எதிரி யாரையும் நான் சொல்ல மாட்டேனேன்னு சொல்ல அவரு. அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில், ஆமா இதான் மக்களுக்கு வேலை. காங்கிரஸ் ஆட்சி, காமராஜர் ஆட்சி, பக்தவச்சல ஆட்சியில இந்திய எதிர்ப்புல உள்ள போனவர் அவரும் எஸ்எஸ்ஆரும். முதல் தென்னிந்தியாவின் முதல் நடிகர் சட்டசபைக்கு போனவர் எஸ்எஸ்ஆர். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்கள நீங்க கூத்தாடின்னு சொல்லுவீங்களா? கூத்தாடி நீங்க மட்டும்தான் பாஸ். எம்ஜிஆர் கூத்தாடி கிடையாது. எம்ஜிஆர் அரசியல்வாதி. 53ல மந்திரிகுமாரி மலைக்கல்லன் பாட்டை 57 திமுக மாநாட்டில் போட்டாங்க. அது எவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்ந்துச்சு. கூத்தாடின்ற வார்த்தை தப்பான்னு கேட்கிறாரு. யாரு தப்புன்னு சொல்லலையே, நீங்களா தான் கூத்தாடி கூத்தாடின்னு எங்களை சொல்றாங்கிறீங்க. பாஸ் நீங்க கூத்தாடி மட்டும் பாஸ். எம்ஜிஆர் கூத்தாடி கிடையாது, கலைஞர் கூத்தாடி கிடையாது, அண்ணா கூத்தாடி கிடையாது. அவங்களாம் கலை, இலக்கியம், அரசியல், இது எல்லா சினிமா, பாட்டு எல்லாத்துலயும் இருந்தாங்க. உங்களுக்கு டான்ஸ் மட்டும் தான் தெரியும். எம்ஜிஆருக்கு டான்ஸ் மட்டும் தெரியாது பாஸ். அவர் அரசியல்வாதி. என் ஆட்சி வரும், என் கடமை வரும், இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன்னு வரி வந்தோன்னா வாலியை கூப்பிட்டு காக்கான்னு சொன்னா காமராஜன் வந்துருவியா, அப்படி மாத்தியா அப்படின்னு மாத்திரா. ஒவ்வொரு வரியிலையும் அவருக்கு அரசியல் இருக்கு. காங்கிரஸ் எதிர்ப்பு இருக்கு, காமராஜர் எதிர்ப்பு இருக்கு, கலைஞர் ஆதரவு இருக்கு. நெடுஞ்செலினா கலைஞரா, யார் முதலமைச்சருங்கிறப்ப யாரை தீர்மானிக்கணும் எம்ஜிஆர் யோசிக்கிறாரு. யார் அமைச்சரவையில் வரணுங்கிறப்ப துப்பாக்கி குண்டுபட்டு படுத்திருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு அண்ணா மினிஸ்டரவை பண்றாரு. ஆதித்தனார் அமைச்சராக்க கூடாதுன்னு டிக் பண்ணி தர்றாரு. இவரை வந்துட்டு நீங்க எப்படி திடீர்னு 72ல திடீர்னு மஞ்சுளாவோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு 77ல அவர் சிஎம் ஆயிட்டாரா? நீங்க தான் பாஸ் டூயட் முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அவர் டூயட் முடிச்சுட்டு வரல, ஜெயில பார்த்து பிரச்சனையை பார்த்து அப்பாற்பட்டதுன்ற புரிதல் அவருக்கும் இருக்கிறதா கடிதத்தை எழுதியிருக்காரு. எனக்கு புரியலங்க. அரசியல்றது வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டது. இங்க வந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, வேலை செய்ய வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்றது அந்த புரிதல் அவருக்கும் இருக்குல்ல. கத்துக்கிட்டோம் அவருக்கு அந்த புரிதல் இருக்குல்ல. அவர் பேசி இல்ல எக்ஸ்ட்ரா லக்கேஜா அப்படின்ட்டு அவரே வேற தன்னை பத்தி எல்லாம் சொல்லிக்கிறாரு. என்னை பொறுத்தவரையும் என்ன நீங்க என்ன உங்களுக்கு என்ன புதுசா நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஒரு மணி நேரம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கலையா? அவர்கிட்டயே கிளாரிட்டி இல்லையே. அவர் ஏன் இவ்வளவு பதட்டப்பட்டு பரவசப்பட்டு இயல்பா அவரால் பேசக்கூட முடியலையே? ஏங்க மாநாடு நடத்த வகுப்புவாரி உரிமையை சொல்றாரு. அதை நீ வகுப்புவாரி உரிமைன்னு சொல்லும் போது முத்தையா முதலியார் கொண்டு வந்தாருங்கிற வார்த்தை கூட அவருக்கு தெரியல. அஞ்சலி அம்மாவை பத்தி சொல்றாரு, மகிழ்ச்சி. வேலுநாச்சியாரை பத்தி சொல்லியிருக்காரு. எல்லாம் ஒரு ஒரு ஸ்கிரிப்டட் தான். இயல்பான உரைங்கிறது அவர்கிட்ட இல்லை. சரி ஓகே, தமிழர் பெருமிதங்களை கொண்டாடுறத நான் மகிழ்ச்சியாக பார்க்குறேன். அஞ்சலிய மாலை கொண்டாடுறது தேவையான விஷயமா பார்க்குறேன். பெரியார், அம்பேத்கர்லாம் போட்டிருக்கிறது மகிழ்ச்சி. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா இவருடைய பெருமையாக பார்க்கல, தமிழ்நாட்டுடைய பெருமை. தமிழ்நாட்டில் நீ யார், எந்த அரசியலற்ற நடிகரோ யாரோ ஒரு பணக்காரரோ கோடீஸ்வரரோ இங்கே கட்சி ஆரம்பித்தா என்ன பண்ணணும்? பெரியார், அம்பேத்கர் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. இதுதான் தமிழ்நாட்டுடைய அடையாளம். அது எனக்கு பெருமையா இருக்கு. பெருமை கிடையாது, தமிழ்நாட்டுக்கான பெருமை. திராவிட இயக்கம் இத்தனை ஆண்டுகளும் உருவாக்குனது பெருமை. நீதி கட்சியிலிருந்து வந்த பெருமை அதான் வந்திருக்கு. இல்லை இப்போ எனக்கு சின்ன ஒரு கிளாரிட்டி விட்டு கொடுங்களேன். இப்போ வந்து விஜய் அவர்கள் பேசுறப்ப அந்த ஒரு மணி நேரம் பேச்சில் வந்து பாஜகவை எந்த அளவுக்கு விமர்சிச்சாரோ அதே அளவுக்கு தான் திமுக விமர்சிச்சாரு அப்படின்ற மாதிரி தான் பொதுவா எல்லாத்தாலையும் பார்க்கப்படுது. ஆனா நீங்க வந்து இது கமலஹாசன் மாதிரி தான், நான் இதையும் விமர்சிப்பேன் அதையும் விமர்சிப்பேன், நான் பெருசாக எதையும் இதுக்கு மாட்டேன், நீ செஞ்சேன்னா இதுவும் தப்பு, நான் மையமாக இருப்பேன், இப்படி பேசின ஆட்கள் பாவம் கமலஹாசன் ராஜ்யசபா சீர்கிட்ட நிற்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டார். புரிதுங்களா? நீங்கள் யாருன்னு முதல் சொல்லுங்கள். உன்னை எடுத்து தான் வரேன். நாம் தமிழர் தெளிவாக சொல்கிறாருல, திமுக வழிக்க தான் வரேன், திராவிட மாடல்லாம் திமுக அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசுங்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு சீமான் தான் இவர். இன்னொரு சீமான், இன்னொரு கமலஹாசன் தான் விஜய். சீமான் வந்து வெளிப்படையாக பேச பண்ணுறீங்களா? ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா? குறைத்து மதிப்பிடுற அளவுக்கு அங்கே என்னங்க இருக்கு? குறைவாக தானே இருக்கு. அதில் என்ன குறைத்து மதிப்பிடுறது? அவர் என்னங்க என்ன கொள்கைங்க? அது ஒரு மணி நேரமாக வந்து நாங்கள் வந்துடுவோம், காலி பண்ணிடுவோம், சாதாரணமாக நினைக்காதீங்க. சினிமா பஞ்ச் டயலாக் தான். யார் ஹெச்வி நோதா லீ தந்தது? யாருன்னு தெரியலையே. ஸ்கிரிப்ட் யாருன்னு கேள்விப்பட்டீங்களா? இல்லை தெரில. இது சினிமா டயலாக் தான். சினிமா டயலாக்கு சும்மா ஒரு கதை சொல்லி ஆரம்பிங்க. குழந்தை, பாம்புன்னு ரஜினிகாந்த் கதை மாதிரி ஆரம்பிச்சு அப்படி இப்படி முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம், சாதிச்சிருவோம் அப்படிங்கிறது. இது யார் வேணாலும் பேசலாம். இதில் என்ன இருக்கு? ஆனா தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு ஆதரவு பெரியார் இத பேரை சொல்லி தான் அரசியல் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறது விஜய்ட்ட இருந்து இப்போ இந்த கலை யதார்த்தம் அப்படி பெரியார் படத்தை கூட போடாத கமலஹாசன் அட்ரஸ் எல்லாம் போயிட்டார் பெரியார். ஆனா அந்த அளவுக்கு இவர் அட்ரஸ் எல்லாம் போக மாட்டாரு, ஏதோ சாதிப்பார்னு நினைக்கிறேன். கமலை விட இவருக்கு ரசிகர்கள் அதிகங்க. கமலுக்கு வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு, கடைசியில பிக் பாஸ்ல ஆங்கரா இருந்தவர் அரசியலுக்கு வந்தாரு. இவர் ஃபீல்டில் இருக்காருல்ல, இவருக்கு பெரிய ரசிகர் பலம் இருக்குல்ல. தலித்துகளும் வன்னியர்களும் மிகப்பெரிய விஜயாந்துக்கு இருந்த மாதிரியான பலம் வந்து இவருக்கு இருக்கு, ரசிகர் பலங்க. சினிமாவில் பெரிய இப்போ சமீபமாக ஒரு பிரச்சனை அதிகமாக பேசப்படுறது அப்படின்றது கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசியல் அப்படின்றது. அது நாங்கள் தருவோம் அப்படின்றத சொல்கிறப்ப 2026 அவர் கூட்டணிக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அவர் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம் பார்க்குறேன். குறிப்பாக அவர் அம்பேத்கர் படம் பெரியார் படம்லாம் வச்சிருக்கிறதே திருமாவளவனுக்கு இண்டிகேஷன் தான். நானும் அதே கொள்கையில் தான் பாஸ் இருக்கீங்க, நீங்கள் ஏன் திமுகவில் இருக்கீங்க? பெரியார் அம்பேத்கர் ஆதரிக்கிறாங்க, நானும் அதை ஆதரிக்கிறேன். அம்பேத்கர் தான் என் தலைவரும், பெரியார் உங்கள் தலைவர் யார்? பெரியார் தானே. திருமாவளவன் தலைவர் யாருங்க? பெரியார் தானேங்க. என் தலைவரும் பெரியார் தான். அப்புறம் வேற என்ன பாஸ் வேணும்? கூட்டணி ஆட்சி வேணும், பண்ணுங்க. உங்களுக்கு தலித்துக்களுக்கான பிரதித்துவம் நான் தரேன், திமுக தரப்போகுது அப்படின்னு பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எடப்பாடியும் அதற்கான முயற்சியை பண்ணாரு. எடப்பாடியும் விஜயை பெரிய அளவில் விமர்சிக்கல பாருங்க, வாழ்த்து தெரிவிக்கிறார். கேபி முனுசாமி வாழ்த்து தெரிவிக்கிறாரு, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சாங்க, செல்வ பெருந்தை அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஏன்னா காமராஜர் படத்தை வச்சிருக்காரு, வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் நடக்கும் பாஸ். 1.5 வருஷத்துல என்ன வேணாலும் நடக்கும் அரசியல்ல. அதெல்லாம் யார் யார் கூட போவாங்கன்னா சொல்ல முடியாது. ஆனா விஜய் வந்து அம்பேத்கர் படம் வச்சதும் பெரியார் படம் வச்சதும் திருமாவளவனை கவரதான். திருமாவளவனுக்கு தமிழ்நாடு முழுக்க ஓட் பேங்க் இருக்கு. அது மட்டும் இல்லை, விஜய் ரசிகர்கள் தலித்துகள் தான் அதிகம். அது ரஜினி ரசிகரோ விஜயகாந்த் ரசிகரோ எம்ஜிஆர் ரசிகரோ தலித்துகள் தான் சினிமா ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த மக்களை கவர் பண்றாங்க. அதனாலதான் அம்பேத்கர் அம்பேத்கர்னு விஜய் திருப்பி திருப்பி சொல்றாரு. இப்போ விஜய் இந்த 1 மணி நேரம் பேச்சு அப்படின்றது திமுகவை பதற்றப்படுத்துமா இல்லை திமுக பலவீனப்படுத்தும்? திமுகவெல்லாம் பதற்றப்படுத்தாது, யாரையுமே பதற்றப்படுத்தாது. அவருக்கு அவர் பேசின பெரியார் அம்பேத்கர் கொள்கைகள் அவர் ரசிகர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவரே இப்போதான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிப்பார், பெரியார் அம்பேத்கரை பற்றி இப்போதான் அவர் தெரிஞ்சிருப்பார். அவர் புரியுதுங்களா? காரல் மார்க்ஸை யாரோ சொல்லித்தர விட்டுட்டாங்க. காரல் மார்க்ஸ் லெனின் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக காரல் மார்க்ஸுக்கும் லெனின் கட் அவுட் வச்சிருப்பாரு. பட் பெரிய அவங்க அபீஸ்மெண்ட் தலைவர்கள் தலைவா அவங்க உலக தலைவர்கள் இருப்பாங்க. அதில் கொஞ்சம் உளறி இருக்காரு. உலக அரசியல்லாம் பேச மாட்டேன் தலைவார். ஏன் வைகோவை காலி பண்ணுறாரா? உலக அரசியல் பேச மாட்டேன், உலக ஒருவார் அரசியல்வாதி உலக அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லலாமா? இவருக்கு பேச தெரியாதுன்னு சொல்லுங்க. அண்ணாலாம் உலக அரசியல் பேசுறவங்க ஏதோ ஸ்கிரிப்ட்ல பார்த்து பேசுற மாதிரி தெரியல, அப்படியே யதார்த்தமா தானே பேசுறாரு. ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, பாராட்டுங்க. என்னங்க அவருக்கு 75 படமா அடிச்சிருக்காரு. 69 அடிச்சிட்டாரு. இந்த ஸ்கிரிப்ட் கூட பண்ண மாட்டாங்களா? நீங்க ரஜினி பேச்சு கவனிச்சிருக்கீங்களா? எதுவுமே பிலாசபி என்ன, ரிலீஜியஸ் என்ன, பாலிடிக்ஸ். திமுகவே இன்னைக்கு ரஜினியை கூட்டு தானே துரைமுருகனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. அதனால அதெல்லாம் சினிமாவில் இத்தனை வருஷம் எங்க 52 வயசுங்க விஜய். சில்லன சில்லன நீ தூளி பட்டுன்னு இவர் யானையோட டான்ஸ் ஆடும் போது 20 வயசு தான். இன்னைக்கு அந்த விஜய் கிடையாது இல்லைங்க. தலைவர் விஜய் மாறிட்டாரா? ஏன் அவர் பையனுக்கே 23 வயசு ஆயிடுச்சுங்க. இல்ல அப்ப 50 விஜய் இப்ப தலைவர் விஜயா மாறிட்டாருன்னு பாக்குறீங்களா? அது தெரியல, அது ரசிகர்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். அவரு விஜய்ட்ட எவ்வளவு பதட்டம் வருது பாருங்க. டேய் விசில் அடிச்சா கொஞ்சம்னு சொல்லிடுவாங்கடா. அவருக்கு அப்படி திருப்பி திருப்பி வருது பாருங்க. விசில் அடிச்சா கொஞ்சம்னு சொல்லிடுவாங்க, நமக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா அவர் பேசுற பெரியார் அம்பேத்கர் அரசியல் விஜய் ரசிகர்களுக்குலாம் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும்னா விஜய் இல்லைன்னா அந்த இடத்த சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு விஜய் கூட்ட கூட்டங்கிறது சீமானுக்கு கூட போற கூட்டம். ஏன்னா சீமான் வந்து எந்த கட்சியிலும் இந்த நாட்டில் சரியில்லை நாங்க தான் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்தா ஒரு கூட்டம் ஓட்டு போடும். 2 திராவிட கட்சியும் அழியணும்டா அப்படின்னு சொல்ற கூட்டம் இருக்குல்ல. அப்படி சொன்னீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டு, ஒரு கணிசமான ஓட்டு இருக்கு. ஞானி கூட இந்த ஓ போடுங்க, ஓ போடுவாங்க தெரியுமா, அந்த 49 ஓவா ஏதோ ஒன்று வந்துச்சு, 49 கிடைச்சு. அப்படி ஒரு குரூப் என்றைக்குமே இருக்கும், ஓட்டே போட மாட்டேன் போனால் எல்லாருக்கும் வேணாம் அப்படின்னு ஒரு ஓட்டு போடுவாங்க. அந்த கோஷ்டிலாம் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க. எது இந்த கட்சியும் சரியில்லை, எவனுமே யோகியம் இல்லை, ஆச்சா பூச்சான் அந்த குரூப். நாம் தமிழருக்கு இந்த கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டவங்களாம் அவங்க தான். அந்த கூட்டம் இன்னும் இருக்குல்ல. இப்போ கமலஹாசனுக்கு ஓட்டு போட்ட கூட்டம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. திராவிட வெறுப்பு உள்ளவங்க தான் கமலஹாசன் இருப்பாங்க, அவங்க போடுவாங்க. வேற யார்? சீமானுக்கு திராவிட கட்சிகள் சரியில்லை நினச்சிக்கிட்டு இருக்க அந்த 12th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம் முடிச்சுட்டு இருக்கிற பையன் விஜய்க்கு ஓட்டு போகணும்னு நினைப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து திமுக தெரியாது, திராவிடம் தெரியாது, மாநில சுயாரி விஜய் ஸ்டைலாக பேசுகிறாரு. அவங்க தலைவர் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க எல்லாம் இவங்க பக்கம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னாலும் விஜய் அவர்கள் பேசுகிறாருல்ல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக இங்கே என்ன காலகாலமாக பேசுகிறாங்களோ, அதிமுக என்ன பேசுகிறாங்களோ அதை தான் விஜய் அவர்களும் பேசுகிறாங்கன்றப்ப தலைவராக ஏற்றுக்கிட்டா அதை அவங்க படிப்பாங்கல்ல. இன்னும் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, ஜாதி ஒழிப்புனா என்ன சொல்லியிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கலாம்ல. நல்ல விஷயம், அதை நம்ம வரவேற்க தான் செய்யணும். நான் தான் தொடக்கத்திலே சொன்னேங்க, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏன் வச்சா நான் எப்படிங்க விமர்சிப்பேன், நான் கொண்டாட தானே செய்வேன். அந்த கொண்டாட்டத்தை சொல்லிட்டேனே, அது தமிழ்நாட்டினுடைய வெற்றி. Vijay at the meeting and our advice Muthaiah Mudaliar pair solong and a Vaupuari Urimingra Vartia, Periyar, Dravada Kalakam, Puragi, your Ivodur Altama Pesra, and Magulchi, Abde scripted Utonga, Muthaiah Mudaliar and Sole Solonga. Muthaiah Mudaliar, I tried the Rutanjala Kondonda. When the Peti Mulma, Vijay Silk and the Say the Poisera. Iridia or Killy, Vorala Vijay would a paycheck, or Patricia, or Wood of Elara, being able to Madipan could be. Madipan the Lankukurla and Akizakar. பண இருக்கு கட்சி கூட்ட இருக்கு ரசிகர் பலம் இருக்கு அவரே சொல்றாரு பணம் சம்பாதிச்சே நல்ல ஜாலியா இருக்கு கரியரோட பீக்ல இருந்து வர ஆமா அதனால ரொம்ப பணம் இருக்குற அதானி அம்பானி போன்றவங்களுக்கு கொஞ்சம் கட்சி ஆரம்பிங்கங்கறது தான் அட்வைஸ் ஏனா பணம் இருக்குறது தான காமராஜர்கள் இந்த நாட்டுக்கு தேவை இல்ல மூட்டை தூக்கி தன் சொத்தெல்லாம் கதராடி கொடுத்து வெயிலி மலையிலே அலைஞ்சு மூத்திர போயிட அலைஞ்ச பெரியார்கள் இந்த நாட்டுக்கு அரசியலுக்கு தேவை இல்ல கடைசி வரையும் வளத்த தாய் சின்ன தாய் செத்து போனப்ப கூட ஜெயில இருப்பேன்னு சொல்லி சட்டமறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், நீல் சிலையை அகற்று போராட்டம் போராடின காமராஜர்கள் இன்னைக்கு தேவையில்ல. வெளிப்படையா கோடீஸ்வரர்களும் சினிமாக்காரனும் வந்துகிட்டு என்கிட்ட 1000 கோடி பணம் இருக்கு, 2000 கோடி பணம் இருக்கு. அதெல்லாம் உழைச்சு சம்பாதிச்ச பணங்க. நீங்க சிரிக்காதீங்க. உழைச்சு சம்பாதிச்ச பணம். இந்த மாதிரி சினிமாக்காரங்கன்ற வேறயா குறிக்கிறீங்களான்னு அதான் சினிமா நடிகர்கள்லாம் 2000 கோடி 3000 கோடி சொத்து இருக்கு பாருங்க. அதெல்லாம் நேரடியா உழைப்பின் மூலமா வந்த பணம் அதெல்லாம். கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி திரிஷாவோட சமதாவோட டான்ஸ் ஆடி நடிச்ச பணம். மூட்டை தூக்குறவன் கடைசி அப்படிலாம் சம்பாதிக்க முடியாது. சோ இப்படி நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். இத நாங்க உங்களுக்காக செய்ய வரோம் அப்படிங்கறாங்க உங்களுக்காக செய்ய வரோம்னா இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவங்க உங்களுக்கு கட் அவுட் வைக்கணும் உங்களுக்கு விசில் அடிக்கணும்னு தான் சொல்றாங்க சோ பணக்காரர்களும் கோடீஸ்வரர் நடிகர்களே பணம் நிறைய இருந்தா வாங்க 50 55 வயசுக்கு அப்புறம் வாங்க நல்லா கோடிசா சம்பாதிச்சிட்டல அங்க ஒரு புகழ பாத்துட்டீங்கன்னா அரசியலயும் ஒரு ஜாலியா இருக்கலாம் ஏன்னா சினிமாக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு இந்த நாட்டுல அப்படினு அவர் நினைக்கிறார் அப்படி ஆசைப்படுகிறார் அம்பானியும் அதானியும் நாளைக்கு அரசியலுக்கு வரலாம் சரவணா ஸ்டோர் அரசியலுக்கு வரலாம் லெஜெண்ட் அண்ணாச்சி அரசியலுக்கு வந்தாலும் வரலாம் உங்களுக்கு தகுதி என்னங்க பணம் இருப்பது தானே பணம் இருக்கணும் உங்க மூஞ்சி நாலு பேருக்கு தெரியணும்ல மக்கள் ஆதரவு வேணும்ல அதான் சொன்னேன் மக்கள் ஆதரவு இருக்குல ரசிகர்கள் இருக்காங்கல ரசிகர் பலம் இருக்கு சினிமா பிரபலம் இருக்கு கோடி கோடியா பணம் இருக்கு இது மூணும் அவருக்கு இருக்கு அதனால தான் அவர் அங்க நிக்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பிரதீப் அதனால தான் ஆதரிக்கல பிரதீப்புக்கு எனக்கு தெரிஞ்சு மாநில சுயாட்சி தெரியும் இடதுசாரி தெரியும் மார்க்சியமா தலித்தியமான்னு ஒன்னால பேச முடியும் நான் அவங்ககிட்ட ஒரு அரை மணி நேரம் எனக்கு தத்துவங்கள் குறித்து என்னால பேச முடியும் உலக அரசியல் குறித்து நீ பேசுவே ஆனா ஒன்னால முதலமைச்சர் ஆக முடியாது எம்எல்ஏ ஆக முடியாது ஏன்டா அவட பணம் கிடையாது 500 கோடி 1000 கோடி வச்சிருக்கியா நீ புத்தகங்கள் படிப்ப நீ புத்தகங்கள் படிக்க தான் இது பண்ணுவ எந்த புத்தகமும் சரித்திரமும் இல்லாம 53 வயசு வரையும் ஜாலியா சினிமால இருந்துட்டு வரணும்னா உங்க அப்பா அம்மா கோடீஸ்வரனா இருந்திருக்கணும் விஜய்க்கு அம்மா அப்பா கோடீஸ்வரங்க 1000 கோடி பணம் இருக்கு அவர் வர்றாரு அதனால அம்பானி அதானி போன்றவர் ஆனா அம்பானி அதானி அரசியல்ல தான இருக்காங்க எல்லா அரசியல் கட்சியும் ஏக்குறதே அவங்க தான அதனால இவர் ஒரு கோடீஸ்வரர் சினிமால அவருடைய பேச்சுன்றது உங்களுக்கு ஒரு தெளிவற்ற பேச்சா தான் படுது. எதுமே சொல்ல பணம் இருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அரசியலுக்கு வரார் அவ்வளவுதான். இல்ல அது நீங்க சொல்ற வார்த்தைகளை புரிஞ்சிக்கணும். அவருடைய பேச்சுக்கு நான் இது கேக்குறேன். என்ன பேச்சு தமிழ்நாட்டுல பெரியார் அம்பேத்கர் சமூக நீதி இடஒதுக்கீடு இதை இல்லாம பேச முடியாது அவ்வளவுதான். அவருக்கு என்ன புரிதல் இருக்கோ இல்லையோ இந்த கலைச்சொற்கள் மாதிரி இதெல்லாம் பயன்படுத்திக்கிறார் அவ்வளவுதான். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி.